சேனலுக்கு உங்களை அன்போடு வருவேன். இன்றைக்கி மத்தியானம் தாங்க என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை இருந்தது. இளநி இருந்தது, இளநி தக்காளி ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்ருக்கேன், அதை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் பண்ணுறேன், அதில் தான் பண்ணுவேன். இப்போது அந்த சீரக சாம்பார் ரைஸ் இதில் தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இளநி, அப்புறம் இது வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் ரைத்தா, அது வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் பட்டை லவங்கம், ரொம்ப சிம்பிளாக மைல்டாக மசாலா செய்து செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, வெங்காயம், புதினா, தனி மிளகாய் தூள், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி பாருங்கள், குழந்தைங்க அந்த சூடு கூட இறங்குங்க தக்காளியோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது. இப்போது நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், ஒன் பாட் ரைஸாக தான் பண்ண போகிறேன். இருக்கட்டும், குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சிம்பிளாக பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ரொம்ப மசாலா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்யணுமோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்குங்க இந்த இளநி தக்காளி ரைஸ் டொமேட்டோ ரைஸ். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் லைட் பிங்காக வருது இல்லைங்களா, லைட் பிங்காக வரும்போது தக்காளி ஒரு நல்ல ஒரு நாலு தக்காளி மேஜியஸ் வச்சுருக்கு, நல்லா நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், நல்லா இன்னும் வதங்கி வரட்டும் பார்க்கலாம். இதோட கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வரட்டும். கால் ஸ்பூன் தனியா பொடி, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இளநி எடுத்திருக்கேன், நம்ம இதில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இளநி, அதே சைஸில் ஒன்று ரெண்டு, கரெக்டானது ரெண்டே கால் கப் இளநி சேர்த்துட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம தக்காளியில் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டு மூடிடலாம். ஒரு தக்காளி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலர்ந்து வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக நமக்கு இளநீர் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, நல்ல வித விதையாக ரெடி ஆகிடுது. இப்போது கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம், தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இதுக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய் வெங்காயம் ரைத்தா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.